நல்ல விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. அதுவுமே இருக்குதான். யானை யானை இறங்கி வந்ததானா இதெல்லாம்? ஏன்னா போலாமா போலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து அஞ்சு வீடு இருக்கு. ஆட்டாங்கல்லு பாறையிலேயே அதை எப்படி அழகாக செதுக்கி அதை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ஆமாம், இயற்கையான ஆட்டாங்கல். அதாவது சுற்றி மலைகளுக்கு நடுவில் ஒரு சமவெளி பகுதி மாதிரி இருக்கு. ஆடுக்கோழி மேய்க்கிறது தான் முக்கிய இவங்களுக்கு தொழில். ஆடுக்கோழி அப்புறம் ஒரு 300-350 குடும்பம் வந்து வாழ்ந்துருக்குறாங்க. ஆள் இல்லைன்னு எல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருந்துன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இங்கே தங்கியிருந்து எல்லா வேலையும் பார்த்தா தான் கொஞ்சம் முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். வணக்கம். தமிழ்நாடு கேரளா பார்டர் அட்டப்பாடி டீப் ஃபாரஸ்ட்ல அமைஞ்சிருக்க சில பழங்குடி மக்கள் வாழ்ற வீடுகளை இந்த வீடியோல பார்க்கலாம். சுத்தியும் மலை, நடுவுல சமவெளி பகுதிகளில் தான் இவங்க வீடுகள் அமைஞ்சிருக்கு. விவசாயம் மற்றும் கால்நடைகள் தான் இவங்க பிரதான தொழிலா இருக்கு. சுத்தியும் மலை, நடுவுல ஒரு சமவெளி பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த வீடுகள்ல இப்போ நிறைய பேர் குடியிருக்காதனால அந்த வீடுகள் எல்லாம் பாலடைஞ்சிருக்கு. ஒரு மலை தொடர முழுசா ஏறி இறங்கினோம்னா இந்த சமவெளி பகுதி வரும். போற வழி பாத்தீங்கன்னா நம்ம மசனகுடியில போற சஃபாரி போற ரூட் மாதிரியே இருக்கும். அதாவது மசனகுடி டு மாயார், மசனகுடி டு சிங்காரா போற ரூட் அதே மாதிரியே தான் இருக்கும். பிளைன் ஃபாரஸ்டா இருக்கிறதுனால வைல்ட் அனிமல்ஸ் நிறைய கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க போற நேரத்துக்கு எதுவும் கிடைக்கல. போற வழி ரொம்ப அருமையா இருந்ததுனால நம்ம டிராவல் பண்ணி போற ஃபுட்டேஜ் வீடியோல அதிகமா ஆட் பண்ணிருப்பேன். அப்படியே ஒரு வாட்டர் கிராசிங் இருக்கும். அந்த வாட்டர் கிராசிங் தாண்டம்னா தான் நம்ம இவங்க வாழக்கூடிய வீடுகள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். இந்த கிராமத்துல 300 மேல வீடுகள் இருந்ததா சொல்றாங்க. இப்போ பாதிக்கு பாதிதான் இருக்காங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா வனவிலங்குகள் தொல்லனால பாதி பேர் இங்கிருந்து காலி பண்ணி வெளியே போயிட்டு தான் சொன்னாங்க. ஒரு காலத்துல விவசாயம் கால்நடைகள்னு வச்சு நல்லா செழிப்பா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்போ வனவிலங்குகள் பிரச்சனையால விவசாயம் வந்து பாதிக்கு பாதியா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வீடியோல சில வீடுகள்ல பாப்பீங்க, அந்த வீடுகள்ல இருந்து கொஞ்ச தூரம் அதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோம்னா அங்க ஒரு கிராமம் இருக்கு. அங்கேயும் சில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருந்ததுனால நம்மளால முழுசா போய் வீடியோ எடுக்க முடியல. இருளர், முடுகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பழங்குடி மக்கள் இங்க கலந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. முழுசா அந்த கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சோம்னா நமக்கு 2 நாள் தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க இடங்கள் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம போகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 நிமிஷம் நம்ம காட்டு வழியில் நடந்து போற மாதிரி இருக்கும். நமக்கு நேரம் இல்லாததுனால ஒரு சில வீடுகளை மட்டும் நான் வீடியோல காட்டியிருப்பேன். வீடியோல பெருமளவு நம்ம அந்த காட்டு வழியில டிராவல் பண்ற ஃபுட்டேஜ் தான் இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த காடுகள் வந்து ரொம்ப அடர்த்தியாவோ மலை தொடர்களுக்கு அடிவாரத்துல ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது நம்ம கண்ணில் பார்க்குற அளவுக்கு கேமரால பதிவு செய்ய முடியாதுங்கிற மாதிரி நீங்க இப்போ வீடியோல பார்க்கறது வந்து நான் நேரில் பார்த்ததுக்கு ஒரு 10% தான் நீங்க பார்ப்பீங்க. இந்த முறை நம்ம இந்த கிராமத்துக்குன்னு தனியா ஒரு நாள் ஒதுக்கி முழுசா வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். அந்த அளவுக்கு இங்க இடங்கள் இருக்கு. நான் வாய்ஸ் கொடுக்கறது இங்கேயே முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல வீடியோ ஒரிஜினல் ஆடியோலேயே பிளே ஆகும். பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. நீங்க இப்போதான் புதுசா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்க மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வீடியோக்குள்ள போல வாங்க.
இல்லைங்க இது நாளைக்கு தான் வரும். ஒரே பேட்டரி இருக்கு. ராகுல்ண்ணா அப்படியே மேலே ஏறி அந்த அக்கா போறாங்கல்ல அந்த வழி வரைக்கும் பாருண்ணா வழி நல்லா இருக்கானு. யானை இதெல்லாம் என்ன யானை இறங்கி வந்ததாண்ணா இதெல்லாம் ஏண்ணா ராகுல்ண்ணா ஏண்ணா போலாமா போலாமா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஒரு இடத்துல நிப்பாடுங்க வண்டி ரன்னிங்லயே இருக்கும். அவ்வளவுதான் நடுவில் போங்க அப்படியே போங்க அப்படியே போங்க சம்மா 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 சூப்பர் ரைட்லயே மெயின்டைன் பண்ணி ஒரே தம்மா ஏத்திடுங்க அதை விட்டாங்க பதிய விடாதீங்க டயர்ல நல்ல கிரிப் புது டயர் ஏறிடுச்சு மேல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய இதுல வந்து பதிஞ்சிருக்கு பாருங்க இதுலயே ஏறிடுச்சு பாருங்க அது ஹேண்ட் பிரேக் எடுக்காம வண்டி இவ்வளவு போறா இருக்கா அதுதான் தெரியல இல்ல டென்ஷன்ல எடுக்க மறந்துட்டீங்களா அதான் போலாமா
அதுவும் எடுத்துக்கோமா, சரி வரமும் எடுத்துக்கோ, நான் போடுறேன். அது என்ன எப்படி ஒரு இதில் வீடு எடுத்துக்கலாம் பாரு, மேலே அந்த கீழே போதா? இது என்ன? அண்ணா இதுதான் முன்னாடி எல்லாம் நல்ல விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்துருக்காங்க ஒரு காலத்தில். அந்த பந்திப்பூர் பார்டர்ல இருக்கிறவர் தான் சொன்னாரு, பூர்வீகமா இருந்தவங்க. இப்ப இங்க நிறைய பேர் வந்து இப்போ இல்ல, கிராமமே காலியாயிடுச்சு. நகரத்தை நோக்கி போயிட்டாங்க. நகரத்தை நோக்கி போனாங்களா எப்படிங்கிற வரலாறு தெரியல. ஆனா இங்க ஒரு 300-350 குடும்பம் வந்து வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ குறைவா தான் இருக்காங்க. ஆமா, முன்னாடி முதல் மாடிக்கே ஏற முடியல, கீழ் மாடியே வாழ்ந்துறாங்க. எல்லாம் மிருகத்தொல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு வீடுங்க, இருங்க, ஏதோ ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஆள் கடிப்பாங்க, கேட்கலாம், விசாரிச்சுக்கலாம். வாங்க, அங்கே அந்த இடத்துல ரெண்டு வீட்டு இது பார்க்க போங்க. அங்கே போய் பார்க்கலாம். போய் கொடுத்தா எடுங்க. இல்லை இல்லை, ஒரு காலத்துல புல்லுபூடுகளை பார்த்து அழுத்தி வீடு கட்டி தரணும். ஏங்கம்மா இதுதான் உங்க வீடுங்களா? நான் கோயம்புத்தூருங்க. ஆதிவாசிங்களா? இல்ல, என்ன பிரிவு ஆதிவாசிகள்? என்ன இதுங்க, இருளர்ஸ், முடுகாங்க? இருளருங்களா? இது வந்து கேரளாக்குள்ளேயே வந்துருல்லீங்களா? இல்ல சாமி, நாங்க எல்லாம் தமிழ்நாடு. இல்ல, இப்ப இந்த இடம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு தானுங்களா? அப்படிங்களா? எத்தனை வீடு இருக்குங்க மொத்தம் இந்த மலை சுத்தி? அவ்வளவுதானுங்களா? ஒரு 300 வீடு இருக்குங்களா? இல்ல, இந்த மலையில, இந்த மலை, இந்த இடத்துல. அவ்வளவுதானுங்களா? அது அந்த வீட்டுல ஆள் இருக்காங்க. என்ன விவசாயம் தானுங்களா? விவசாயம். அப்புறம் என்ன உங்க வாழ்வாதாரங்க? ஓ, அந்த காலத்து வீடு. ஏங்கம்மா அந்த காலத்து வீடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் அவ்வளோதானே, தனியாக தானே இருக்காங்க. தனியாக இருந்து 300 வீடுகளில் ஒரு 4-5 வீடுகளில் ஆள் இருக்காங்க.
ஆடுக்கோழி மேய்க்கிறதான் முக்கிய இவங்களுக்கு தொழில். ஆடுக்கோழி அப்புறம் ஆனா ஏதோ கொஞ்சம் போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தேவையான அளவு ஏதோ போட்டுக்கிறாங்க, ஏன்னா பெரிய அளவில் அதை நம்பி இல்லைங்க. இல்லை இல்லை, ஆடு மேய்க்கிறது கோழிங்க. எப்படிண்ணா எப்படின்னா ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்காங்க பாருங்க. இருங்க மக்களே, உங்களுக்கு ஜூம் பண்ணி இங்கிருந்து ஒரு ரெண்டு வீடை காட்டுறேன். எனக்கு பார்த்து இல்லை பாருங்க. இல்லைண்ணா எல்லாத்துக்கும் போனால் டைம் ஆயிரும், நம்ம ரொம்ப தூரம் போகணும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு வீடு, அப்புறம் இங்கே ஒரு வீடு இருக்குது, அப்புறம் இந்த மரத்துக்கு பேக் இங்கே ஒரு வீடு, இந்த இடத்துல வந்து அஞ்சு வீடு இருக்குது, அப்புறம் அந்த அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க. கரெக்டாக பாருங்க, அங்கே ஒரு வீடு, அந்த வீடு இதே மாதிரி தான் இருக்குது. இது போக இன்னும் நிறையா வீடு உள்ளே இருக்குது, நம்ம அப்படியே அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போவோம். ஏன்னா போகலாங்களா? என்னதுண்ணா பாறையிலே அந்த இயற்கையான பாறையிலே? ஓ, ஆட்டாங்கல்ல பாறையிலே, அதை எப்படி அழகாக செதுக்கி அதை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. ஆமாம், இயற்கையான ஆட்டாங்கல்ல பாறை ஆட்டாங்கல். இப்படி மட்டும் கம்பங்க இருந்து குச்சி வச்சுக்கோங்க. என்னங்க ஐயா தொழில் உங்களுக்கு? ஒன்றுமே இல்லைங்களா? அப்புறம் ஆடு கால்நடை தொழில் எல்லாங்க இதானுங்க தொழில? இதுதான் யானை ஒன்று அதுவுமே இருக்கிறதான் யானை. ஆனை வர அந்த வாங்கி வசதியானவங்க இவங்களோட ஆடு அந்த மாட்டுக்கெல்லாம் அவங்க பட்டிக்கு வச்சுக்கிறாங்க. கால்நடைகள்லாம் கால்நடைகளுக்கு செட்டு பாதுகாப்பான கால்நடைகள் ஒதுங்கும் இடம் வீடு அங்கே இருக்கு. அப்படியே இயற்கையாக தண்ணி வச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, காட்டினாலும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த வசதியில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அதை நம்பி தான் அவங்க இருக்காங்க. ஆமாம், முக்கியமாக இப்போ அந்த மாடு இங்கே விவசாயம் கிடையாது, ஸோ இதை நம்பி தான் இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆபத்துனா அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாயிருக்கும். இழப்பாயிரம் இப்போ அதுக்கு அவங்க இருக்கிற கூட வீடாக இருந்தாலும் இதுக்கு வந்து அவங்க அவங்கள விட கொஞ்சம் கூடுதலாகவே பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இன்ன வரை இப்போ ஃபாரஸ்ட்டாக இருந்தது வரவழியே பார்த்தீங்களா எத்தனை யானை சாணி அந்த ஆட்டுக்கு நடுவில் இவ்வளோ தூரம் வந்து நடுவில் வந்து இருக்கிறாங்க பாருங்க. நாய்கள் தொல்லை காட்டு நாய். ஆமாம், யானை கிட்ட இருந்து கூட இது பண்ணி இந்த காட்டு நாய் கிட்ட இருந்து கால்நடைகளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது ஆள் அசந்த நேரத்தில் எப்படியே எடுக்கிறான். ஆமாம், பாருங்க இங்க ஒரு வீடு இருக்கு, பாப்போம் இங்க ஆள் இருக்காங்களா. இது ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான், ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். அதாவது சுற்றி மலைகளுக்கு நடுவில் ஒரு சமவெளி பகுதி மாதிரி இருக்குது.
கைவிடப்பட்ட வீடு. நான் இங்க யாரும் இல்லைண்ணா. நான் அங்க ஒரு வீடு இருக்கேன், அங்க ஒரு வீடு இருக்கேன். இந்த ஏரியா அவ்வளோதான். இந்த அங்கே ரெண்டு வீடு, இங்கே ஒரு வீடு. இவங்களோட கோயில் மாதிரி இருக்காங்க. ஃபாரஸ்ட்டு மக்களே ரொம்ப டீப்பாக போய் அவங்க வீடுகளெலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. எதனாலும் கேட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட இப்போ என்ன லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்காங்களோ. நம்ம ரீசெண்டாக லாஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், அந்த மாதிரி தான் இவங்களும் இங்கே இருக்காங்க. அதனால் போய் போய் அவங்ககிட்ட ஒரே மாதிரியே கேள்விகள் கேட்டு கேட்டு இருந்தோம்னா அது வந்து சரியே வருமானு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராமத்தில் ஒரு 300-350 வீடு இருக்குது. நிறையா பேர் வந்து இங்கே இல்லை. இப்போது ஒரு சில வீட்டில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. அதில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு வீட்டில் ஆள் இல்லை இந்த வீட்டில். அப்புறம் அங்கே ஒரு அந்த தென்னை மரம் தெரிஞ்சு பாருங்கள், அதுக்கு பின்னாடி ஒரு 5-6 வீடு இருக்குங்க. ஆனால் பாதைன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேன்னு தெரியல, அது தேடணும் சரிங்களா. அப்புறம் இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் இந்த வீடு வந்து பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடி வீட்டில் வந்து துணியெல்லாம் காஞ்சிட்ருக்கு. பாதை வந்து பார்த்திங்கன்னா இதுதான், கொஞ்சம் டீப்பான ஃபாரஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ட்ராவல் பண்ணி வந்த ரோடு எப்படின்னு. நம்ம இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகணும், அதனால தான் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ரொம்ப டீப்பாக உள்ள போக முடியல. எல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இங்கே தங்கியிருந்து எல்லா வேலையும் பார்த்தா தான் கொஞ்சம் முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்.